حي على الفلاح. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸையும் உங்களுடைய புத்தகத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மை யுரிதுல்லாஹு பிஹி கைரா யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு நன்மையை நாடுகிறானோ, அவர்களுக்கு மார்க்கத்துடைய விளக்கங்களை கொடுப்பார். அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ, அல்லாஹ் யாருக்கு அருள் செய்கின்றானோ, அல்லாஹ்வுடைய அருளும் அருள் வளங்களும் யாருக்கு இருக்கிறதோ, அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்க விளக்கங்களை கற்றுக் கொடுப்பான். அந்த கூட்டத்தில் அல்லாஹ் இன்னையும் உங்களையும் ஆக்குவனாக. ஏன் இந்த மார்க்க சபை என்றால், கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை வரும் பொழுது, மின ஷராத்தி ஸாஅத்தி யுர்ஃபஅல் இல்மு, மறுமை வந்து விட்டால் மறுமையுடைய அடையாளங்களில் ஒன்று இல்மு எடுக்கப்பட்டு விடும். மார்க்க கல்வி மக்களுடைய உள்ளத்திலிருந்து எடுக்கப்பட்டு விடும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யக்பிலுல் இல்ம இன்திஸாஅன் யன்தஸிஉஹு மினன் நாஸ் வலாக்கின் யக்பிலுல் இல்ம பிகப்தில் உலமா. அந்த இல்மை எடுத்து விடுவான் என்பதற்குரிய அர்த்தம் என்னவென்றால், இல்மை எடுக்கப்படும் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால், அந்த இல்மை உள்ளத்திலே சுமக்கக்கூடிய, அந்த அடிப்படைகளை உள்ளத்திலே சுமக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் இந்த உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டு விடுவார்கள். அப்படி என்றால் மரணித்து விடுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பான். எதுவரை ஹத்தா இதாலம் எத்துருக்கு ஆலிமன், எந்த ஒரு ஆலிமுமே, எந்த ஒரு மார்க்க அறிஞருமே இருக்க மாட்டார். இத்தகதன் நாசுரு ஊசன் ஜுஹாலன், அந்த காலத்திலே வாழக்கூடிய மக்கள் ஜுஹால்களை, முட்டாள்களை தலைவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். அவர்களிடத்தில் நீங்கள் கேள்வி கேட்டால், மார்க்க விளக்கங்களை கேட்டால், மார்க்க அறிவில்லாமல், மார்க்கத்துடைய ஆதாரங்கள் இல்லாமல் ஃபத்வா செய்வார்கள், மார்க்க தீர்ப்பை கொடுப்பார்கள். அவர்களும் வழிகெடுவார்கள், பிறரையும் வழிகெடுத்து விடுவார்கள். அதன் காரணமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடிய இந்த காலத்திற்கு முன்னதாகவே அல்லாஹுடைய மார்க்கத்துடைய இல்மை தேடிக்கொள்வதில் மிக அதிகமான ஆர்வம் இந்த சமூகத்திற்கு இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இல்முடைய சபை, அல்லாஹுடைய மார்க்கத்துடைய கல்வியை கற்கக்கூடிய இந்த சபை, இந்த சபையுடைய சிறப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அதை அருள் செய்வானாக. மன் சலக்க தரீகன் யப்தகி ஃபீஹி இல்மா, யாரொருவன் இல்மை தேடி புறப்படுகிறானோ சலக்கல்லாஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய சொர்க்கத்தின் வழியை திறக்கிறான். சஹலல்லாஹ், மேலொரு ஹதீஸிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லேசாக்குகிறான். யார் இல்மை தேடி வருகிறார்களோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வருகிறார்களோ, அவர்களுடைய சொர்க்க வழியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லேசாக்குவான். வ இன்னல் மலாயிகத லததஉ அஜ்னிஹதஹா ரிதாஅன் லிதாலிபில் இல்ம், மலக்குமார்கள் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட வானவர்கள் தங்களுடைய இறக்கையை அப்படியே அந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வாலிபனின் மேல் போடுகிறார்கள், விரிக்கிறார்கள் அவனின் மேல். அப்படிப்பட்ட மார்க்கத்தை கற்றுக்கொண்ட ஒரு கற்றுக்கொண்டவனுக்கு இந்த வானம் பூமிகளில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் அவனுக்காக மன்னிப்பு தேடுகிறார்கள். அவனுக்காக யார் ஆலிமாக இருக்கின்றானோ, மார்க்கத்தை கற்றி அதன்படி செயல்பட்டு யார் வாழ்கின்றார்களோ, அவர்களுக்காக வானங்கள் பூமிகளில் உள்ள எல்லாம் அவனுக்காக மன்னிப்பு தேடுகிறது. ஹத்தல் ஹைதான்,
கடல்களிலே வாழக்கூடிய மீன்கள் முதற்கொண்டு அந்த ஆலிமுக்காக மன்னிப்பு தேடி கொண்டிருக்கிறது. சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் உலமா இன்னல் உலமா, நிச்சயமாக ஆலிம்கள் என்பவர்கள், என்னுடைய மார்க்க கல்வியை சுமப்பவர்கள் என்பவர்கள், வரசத்துல் அம்பியா, நபிமார்களுடைய வாரிசுகள். யாருடைய வாரிசுகள்? யாருடைய வாரிசுகள்? சுப்ஹான் அல்லாஹ், நபிமார்களுடைய வாரிசுகள். இன்னல் அம்பியா அல்லம் யுவர்ரிசு தீனாரன் வலா திர்ஹமன். நபிமார்கள் என்பவர்கள் நபிமார்களின் சொத்துக்கு வாரிசு என்றால் அவர்களுடைய தீனார்களுக்கோ அவர்களுடைய திர்ஹமுக்கோ அவர்கள் வாரிசு அல்ல. வர்ரசுல் இல்ம், எதற்கு வாரிசுகள்? அந்த அந்த நபிமார்கள் கற்றுக் கொடுத்த அந்த இல்மின் வாரிசுகள். ஃபமன் அஹத பிஹி அஹத பிஹக்கில் வாஃபிர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சக்கூடியவர்கள் யாரு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை அதிகமாக அஞ்சக்கூடியவர்கள் யார் என்றால், யார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், லா ஹஸத இல்லா ஃபீ ஸனதைன், இந்த இரண்டு விஷயத்தை தவிர வேறு எந்த விஷயத்திலும் பொறாமை கிடையாது. ஒரு மனிதன் இந்த இரண்டு விஷயங்களை தவிர வேறு எந்த விஷயங்களிலும் பொறாமை கொள்ளக்கூடாது. ரஜுலுன் அதாஹு அல்லாஹு மாலன், அல்லாஹ் ஒருவனுக்கு செல்வத்தை கொடுத்தார், அந்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காகவே அளித்தார். ஒருவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காகவே செலவழித்து அளித்தார். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை தன் அப்படி அப்படிப்பட்ட ஒரு மனிதரையும் ரஜுலுன் ஆதாஹு அல்லாஹு ஹிக்மத ஃபஹுவ யக்தீ பிஹா வ யுஅல்லிமுஹா. அல்லாஹ் ஒருவருக்கு மார்க்க விளக்கங்களை, மார்க்க ஞானங்களை கொடுத்தான், அதை கொண்டு அவர் தீர்ப்பளித்தார், அதை கொண்டு அவர் பிறருக்கு கற்பித்து கொடுத்தார். இவர்களை தவிர வேறு யாரை கொண்டும் இந்த உலகத்திலே பொறாமை கொள்ளக்கூடாது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது இல்முடைய ஃபதாயிலுல் இல்ம், இல்முடைய